மார்க்கு 16:6 தேவ தூதர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த உடன் உலகத்திற்கு சொல்லப்பட்ட முதல் செய்தியை தேவ தூதர்கள் அறிவிக்கிறாங்க பாருங்க. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை என்று அறிவித்தார்கள். நீங்க பயப்படாதங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார், அதான் உங்களுக்கு செய்தி. அன்றைக்கு தேவதூதன் மூலமாய் அந்த கல்லறையில் இயேசுவை பார்க்க வந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி, இயேசு மரிச்சிட்டாரே, இனிமே அவ்வளவுதான், இனிமே எப்படி வாழப்போகிறோம், இனிமே யார் நமக்கு ஒரு ஆதரவா இருப்பாங்க, தகப்பனா இருப்பாங்க, உதவி செய்வாங்கன்னு கலங்கி கொண்டிருந்தாங்க. அப்போ அவங்க எதிர்பாராத ஒரு செய்தி வருகிறத பயப்படாதங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதைத்தான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயப்படாதங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். வெளிப்படுத்தல் 18:18 இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில நான் உயிரோடு கூட இருக்கிறேன். நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஒருவரை. என்றைக்கோ வாழ்ந்தார், மரித்தார், இறந்துட்டார், அவர் கல்ல இருக்குது, அவர் இறந்து போயிட்டாரு, அவர் இப்படி சமாதியானார், அப்படி சமாதியானார், வாழ்க்கை முடிஞ்சிட்டு, அப்படிப்பட்டவரை நீங்கள் நம்பவில்லை. நீங்கள் விசுவாசிக்கிறவர் மரித்தும் உயிரோடு கூட இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்து எழுந்தவர். அவரே சொல்லுகிறார், மரித்தே நான் உயிரோடு இருக்கிறேன், அதனால பயப்படாதிருங்கள். ஏன்